அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மேத்தி பராத்தா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ மேத்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தய கீரை தான். சோ வெந்தய கீரையை வச்சு எப்படி சப்பாத்தி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெந்தய கீரை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்து தண்ணியில வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது பாத்தீங்கன்னா இதுல இருக்க கசப்பு தன்மை வந்து நம்மளுக்கு போயிடும். இப்ப உப்பும் தண்ணியும் சேர்த்தியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா அலசிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரையை வந்து நான் நல்லா அலசிட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம முழுசா அப்படியே சப்பாத்தில போட்டு சாப்பிடலாம். பட் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சில கீரை வந்து முத்தலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அது வந்து வாயில தென்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அது வேகவும் கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம சப்பாத்தில போட்டு நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாயில வந்து நம்மளுக்கு கீரை வந்து நல்லா தென்படாது. அதே மாதிரி இது வேகம் பாத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமா வெந்துடும். இப்போ எல்லா கீரையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சப்பாத்தி மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நீங்க இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் வந்து சேர்த்திருக்கேன். அடுத்தது தேவையான அளவு மிளகாய் தூள். அடுத்தது 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாவுல சேர்த்திடலாம். இந்த மாதிரி நம்ம இதை துருவியும் சேர்த்திக்கலாம், இல்ல வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம். அடுத்தது கொஞ்சம் இஞ்சி, இதையும் வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெந்தய கீரை வந்து இதுல சேர்த்திடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லமாவு சேர்த்திக்கலாம். இந்த சப்பாத்தில வந்து நம்ம கல்லமாவு சேர்த்தும் போது நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். சோ அதுக்காக தான் கல்லமாவு வந்து சேர்த்துறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம அவ்வளவு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. லாஸ்டா இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தினா போதும், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்க சப்பாத்தி மாவு தொட்டு பார்க்கும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம தொடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையில நல்லா ஒட்டல. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஒட்டாம வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து லேயர் லேயரா வந்து வரும். இப்ப பாருங்க இது நல்லா தேய்ச்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்ப நம்ம கல்ல போட்டு எடுத்துடலாம். இப்ப இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பட்டர் இல்ல அப்படின்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். சோ அவ்வளவுதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இப்போ
ஸோ அவ்வளோதான் வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி இல்லாமல் இது கூட வந்து நம்ம பீஸ் மசாலா வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரங்கோலி அண்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை அண்ட் டேக் கேர்.